பேராசிரியர் அஜயகனி இப்போ இவ்வளவு பட்டியல் போட்டாரு ரவிச்சந்திரன், இதெல்லாம் நிலையான ஆட்சியின் மூலம்தான் சாத்தியப்படும். பிரதமர் நாட்காலிக்கே சண்டை இருக்கும்போது எப்படி மக்களுக்கான நலத்திட்டங்களை நாம எதிர்நோக்க முடியும்? இந்த கேள்வியில அடிப்படையில் லாஜிக் இருக்குதான். அன்பு தோழர் பேராசிரியர் அருணன் சொன்னார், நிலையான ஆட்சியா நேர்மையான ஆட்சியான்னு பார்க்க, தரமான ஆட்சியான்னு கேட்டார். வலிமையான பிரதமரா வாய்மையான பிரதமரா? மோடியின் பொய்கள்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு, ஜூனியர் உடனின் முன்னாள் இணையாசிரியர் பரக்கத்தறி எழுதுனது, அது ஆங்கிலத்திலையும் போயிட்டு இருக்கு. மன்மோகன் சிங்கின் பொய்கள்னு ஏதாவது ஒன்றை சொல்ல முடியுமா? அப்போது பொய்களை இவர்கள் எப்பொழுது நாடுகிறார்கள், எப்பொழுது தேடுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. இந்தியா கூட்டணிக்கு யார் பிரதமர் வருவார்கள் என்று பேசுகிறார்கள். 2004 நீங்களே குறிப்பிட்டது போல எந்த விதமான பிரதமர் வேட்பாளரையும் முன்னிறுத்தாமல், ஆனால் எதிரணியிலே பாஜக இந்தியா ஒளிர்கிறது, வாஜ்பாயின் படத்தை போட்டு அவர்கள் விளம்பரம் செய்தார்கள். குஜராத்தில் எரிந்த நெருப்பின் வெளிச்சத்தில் அவர்கள் ஒளியை காட்டினார்கள். ஆனால் யாருமே எதிர்பாராத வகையிலே டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக வந்தார்கள். இப்போ தோழர் ரவிச்சந்திரன் சில செய்தியில் குறிப்பிட்டார், ராகு காலம் ராகு காலம் என்றார். இது ராகு காலமா வரப்போகிறது ராகுல் காலமா என்பதை இந்த தேர்தல் மக்கள் தீர்ப்பு முடிவு செய்யும். ஆனால் நலம்புரி அரசாக இது இருந்ததா, கலவரம்புரி அரசாக இருந்ததா, இது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருந்ததா இல்லை வார்ஃபேர் ஸ்டேட்டாக இருந்ததா மக்களுக்கு தெரியும். நீங்கள் புள்ளி விவரங்கள் எடுத்து சொல்றீங்க. அப்படி என்ன ஒரு கலவரம் வந்து நாட்டு மக்களின் அமைதியின்மை இங்க இருந்துச்சு? மணிப்பூர் என்னாச்சு, நாகாலாந்து என்னாச்சு, அருணாச்சல பிரதேசத்துல பறிகொடுத்து நிற்கிறோமே, சைனா அங்க பேர் வச்சுட்டானே நம்ம இடங்களுக்கெல்லாம், புல்வாமா தாக்குதல் எங்க அவுரங்கசீப் ஆட்சியில நடந்தது, அல்லது தீவிரவாதிகளுடைய ஊடுருவெல்லாம் எங்க அக்பருடைய ஆட்சியில நடந்தது, கண் முன்னால் நடந்தவை அல்லவா? அதை பற்றி குற்றம் சாட்டக்கூடிய ஒரு அங்க காஷ்மீருடைய முன்னாள் ஆளுநர் அல்லவா? அவர் வீட்டில் நீங்க இப்போ ரைடுகள்லாம் நடத்திட்டு இருக்குது இல்லையா? பணவீக்கம் 2022 என்னங்க அஞ்சுக்குள்ள கட்டுப்படுத்து, எல்லாருக்கும் தெரியும் பணவீக்கம் என்பது 8.2 இருக்குது. சரி, இந்தியாவுடைய பட்டினி குறியீட்டில் எந்த இடம்? 111. தேர்தலில் பாஜக வாங்க போகின்ற அதனுடைய அடையாளம் மாதிரி 111 இருக்குது. விவசாயிகள் எத்தனை பேர் செத்துருக்காங்க மரியாதைக்குரிய மோடியவருடைய ஆட்சியில்? 174 விவசாயிகள் செத்திருக்கிறார்கள். 4-1 பேர் படுகொலை செய்து கொள்கிறார்கள். இந்த பிரதமர் வேட்பாளர் விஷயத்துக்கு வரது, பிரதமர் இது அதிபர் ஆட்சி முறை அல்ல, அதிபர் ஆட்சி முறை அல்ல, இல்லங்க பொதுவாகவே சொல்றேன். இல்ல நீங்க ஒரு மக்களுக்கு ஒன்னு தோணாதா, என்னுடைய பிரதமர் வேட்பாளர் இவர் தான் அப்படிங்கும் போது, இப்ப அவங்க சொல்றது அவங்களுக்கு ஒரு ஒரு பாசிட்டிவா இருக்காதா? என்னுடைய பிரதமர் வேட்பாளர் இவர் தான் வலிமையான வேட்பாளர் அப்படின்னு நீங்க போக முடியும். ஒரு ஒரு பழமொழி இருக்கு, அதை நான் சொல்ல விரும்பல, இது ரொம்ப கடுமையா இருக்கும். இருந்தாலும் ஒருத்தர் முன் நிற்கிறாருல்ல, இன்னொருத்தர் நீங்க யாருமே இல்லைங்கும் போது அது உங்களுக்கு நெகட்டிவா இருக்காதா? என்ன சொல்றேன், ஒரே ஒரு பாம்பு வீட்டில் வாழ்வதா, 4 முயல்களும் 2 மான்களும் வாழ்வதாங்க அடிச்சுக்கும், பாம்பாகிய நான் இருந்தால் பிரச்சனையே வராது என்று சொன்னால், அங்கே பாம்பு இருக்க வேண்டுமா முயலுமானும் அடிச்சுக்கிட்டு இருந்தா கூட பிரச்சனை இல்லை, மக்களுக்கு பிரச்சனை இல்லை. இங்கே அந்த இடத்திற்கு அவர்கள் வந்து விட்டார்கள். இங்க 10 ஆண்டுகளில் இப்ப சொன்னாங்கல்ல, 2004 ஜனநாயக முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைந்தது. அந்த ஆட்சியில் வந்த 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி தான் நீங்க பேசுறீங்க. சொந்தமா உங்க ஸ்டிக்கர் எங்க? நீங்க ஸ்டிக்கர் கிழிக்கிறத பத்தி சொன்னீங்களே, 100 நாள் வேலை திட்டம் யார் கொண்டு வந்தது? மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் யார் கொண்டு வந்தது? அது போல ரைட் டு எஜுகேஷன், கல்வி உரிமை சட்டம் யார் கொண்டு வந்தது? தகவல் அறியும் உரிமை சட்டம் யார் கொண்டு வந்தது? இன்றைக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தால ஜனநாயகம் பாதுகாக்கப்படுகிறதா இல்லையா, மக்களுக்கு நலன் விளைந்திருக்கிறதா இல்லவா? அது போல ஒரு திட்டத்தை நீங்க சொல்லுங்கள். அந்த திட்டத்துக்கு 14 ஆண்டு நடந்த தேர்தலில் மக்கள் பதில் கொடுத்தாங்கல்ல, அந்த திட்டங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தோல்வி காங்கிரஸ். அருமையான கேள்வி, நன்றி தெரிவிக்கின்றேன். இவர்கள் அந்த அண்ணா ஹசாரி இப்ப எங்க போனாரு? 173,000 கோடி 2G சொன்னாங்கல்ல, 2G 76,000 கோடி அழகா சொல்றீங்க பாருங்க. அவர் பதிய வச்சாங்களே 5G எவ்வளவு கேளம் விட்டாங்க, BSNL நிறுவனம் இப்போது எந்த நிலையில இருக்கிறது, ஒரு செய்தியை பரப்பினார்கள் அல்லவா தங்கள், அதாவது இன்றைக்கு பல்வேறு தளங்களிலே மீண்டும் மீண்டும் சமூக நீதியை நோக்கித்தான் வர வேண்டி இருக்கின்றது. ஊடகங்களிலும் மற்றும் அவர்களுக்காக பேசக்கூடிய தளங்களிலும் அந்த உயர்சாதி நலனை காக்கக்கூடியவர்கள் ஒன்றிணைந்து
ஒன்றிய அரசாக 2014 ஆண்டிருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் மீது பழிகளை போட்டார்கள். ஊழல் ஆட்சி என்று அவர்கள் ஓயாமல் பேசினார்கள். 44 சீட்டு வாங்குற அளவுக்கு காங்கிரஸ் போயிருக்கோம். அதை திருப்பி கேக்குறேன், மெய்யுடை ஒருவன் சொல் இன்மையினால் பொய் போலுமே, பொய்யுடை ஒருவன் சொல் வன்மையினால் மெய் போலுமே. அன்றைக்கு ஊழல் ஆட்சி என்று சொன்னீர்களே, 176,000 கோடிக்கு இவ்வளவு பெரிய கலைபாரம் செஞ்சீர்களே, 7.5 லட்சம் கோடி ஊழல் என்று இதே சிஏஜி அறிக்கை சொல்லியிருக்கின்றது, யாரும் வாய் திறக்கவில்லையே. அப்பொழுது நீங்க தேர்தலே பத்திரமா இருக்க முடியுமாங்கிற சூழலை கொண்டு வந்தவர்கள் யார்? டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்து தெருவெல்லாம் மக்களை நிக்க வச்சு கொலை. 2019 பெரிய நம்பர் கொடுத்தாங்களே எங்க மோடிக்கு, டிமானிட்டைசேஷன் ஜிஎஸ்டிக்கு பிறகு தான் அவர் ஜெயிக்கிறாரு. அதுதான் எப்படி ஜெயிக்கிறாரு, மக்கள் விழித்துக் கொள்கிறார்கள். ஒன்று, அவர்கள் அரியாசனங்களை நம்பி அரியாசனங்களை வென்றெடுத்தார்கள். இன்றைக்கு மக்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள், தெளிவடைந்திருக்கிறார்கள். 2019 இல்லாத விழிப்பு இப்ப வந்திருக்கின்றது. ஏன் வந்திருக்கின்றது என்று சொன்னால், எரிவாயு விலை எங்க இருக்குது, எரிபொருளுடைய விலைகள் எங்கே இருக்கின்றது, விவசாயிகளை எப்படி நடத்தினார்கள், நாளைக்கு தொழிலாளர் தினம் மே தினம் பிறக்கின்றது, தொழிலாளிகளும் விவசாயிகளும் கடந்த 10 ஆண்டுகளில் இந்த நாட்டில் எப்படி நடத்தப்பட்டார்கள் என்பதை எண்ணி பார்த்தால், இந்த ஆட்சி ஏன் வீட்டுக்கு போக வேண்டும், ஒன்றிய அரசாங்கம் ஏன் முறியடிக்கப்பட வேண்டும், மோடி ஆட்சிக்கு ஏன் மூடு விழா நடத்தப்பட வேண்டும் என்பதை ஒவ்வொரு உழைப்பாளியும் தொழில், நான் தெற்கு வடக்கு என்று பிரிக்கவில்லை, எங்களுடைய கணிப்பின்படி தெற்கை விட வடக்கில் அனல் அதிகமாகவே அடித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த முடிவுரை எழுதப்படக்கூடிய காலம் வந்திருக்கின்றது. ராகு காலம் அல்ல, ராகுல் காலம் தான் வரும். கையெல்லாம் பொய்கள், வாயெல்லாம் புழுகுகள். இந்த இது மட்டும் இல்ல, இப்ப சொன்னார் இல்லையா, இங்க எத்தனையோ பாஜக நண்பர்கள் கூட வந்து விவாதிச்சிருக்கிறாங்க. அவர்கள் விவாதிப்பார். இன்றைக்கு தோழர் சரவண பெருமாள் பாருங்க, நீங்க அரசியல் விமர்சகர்னு போடுறீங்க, தோழர் வலதுசாரி, கல்வியாளர், கல்வி ஆலோசகர், இப்படியெல்லாம் அவதாரங்கள் எடுத்து வரக்கூடிய தோழர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எல்லாம் அம்பலமாகும் சூழல். இன்றைக்கு அரசு ஒன்று சொல்றேங்க, ஓகே பாருங்க, என்ன பேச விடுங்க, நான் சில உண்மைகளை சொல்றேன். போன் எவ்வழி குடி அவ்வழி. அன்றைக்கு இங்க தலைமை தாங்கக்கூடிய நாட்டின் அரசன் எவ்வாறு இருக்கிறாரோ, ஆட்சியாளர் எப்படி இருக்கிறாரோ, அவரை ஆதரிக்க கூடியவர்கள் அப்படி இருக்கிறார்கள். ராஜஸ்தான்ல டோங் என்ற இடத்துல, சவாய் மாத்தூர் ஒரு அந்த இடத்துல பிரதமர் பேசுறார். என்ன பேசுறாரு, உங்களுடைய பட்டியலின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீடுகள் எடுத்து முஸ்லிம்களுக்கு கொடுப்பதற்கு காங்கிரஸ் அரசு முயற்சி செய்கிறது, காங்கிரஸ் கட்சி முயற்சி செய்கிறது, அவர்கள் ஆட்சி அமைத்தால் அதை செய்வார்கள் என்று பேசுகிறார். சொன்னார் இல்லையா, எப்படி அது வழங்கப்பட்டிருக்க, அதே போல அவர்கள் ஆந்திர பிரதேசத்தில் செய்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார். ஆந்திராவில் இப்படி செய்தார்களா? 2004 ஆந்திராவிலே காங்கிரஸ் அரசு வந்த பிறகு பட்டியலின மக்களுடைய இடஒதுக்கீட்டை எடுத்து முஸ்லிம்களுக்கு கொடுத்தார்களா? இல்லை, பச்சை போய் அது பெரிய கட்டறையோட வந்திருக்கிறாங்க. பச்சை பொய்யை மிக துணிவாக இங்கே ஒன்றை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வி பி சிங் அவருடைய பேச்சு வந்தது, அவர் ஆட்சி எப்படி கலைக்கப்பட்டது, மண்டலா மந்திரா, அப்பொழுதுதான் ரத யாத்திரையை ரத அத்வானி அவர்கள் எடுத்தார்கள். அவர்கள் சமூக நீதியை வீழ்த்துவதற்காக பல்வேறு பொய் தோற்றங்களில் போலி வேடங்களிலே நடமாடக்கூடியவர்கள். இந்திய நாட்டினுடைய அத்தனை கட்சிகளையும் ஒரு கோடு போட்டு பிரித்து விடலாம். சமூக நீதிக்கு ஆதரவானவர்கள், சமூக நீதிக்கு எதிரானவர்கள். வர்ணாசிரமத்திற்கு மீண்டும் வடிவம் கொடுப்பதற்கு, மனு தர்மத்திற்கு மீண்டும் கட்டில் கொடுப்பதற்கு, இந்த நாட்டினுடைய கோடானு கோடி இந்துக்களை காலில் போட்டு மிதிப்பதற்கு, உயர் ஜாதி அராஜகத்தின் உச்சகத்தில் நடப்பதற்கு அவர்கள் போலி தோற்றம் போட்டு வேடமாடுகிறார்கள். பொய்ங்கிறது நீ கோவிஷீல்டு சொல்லிருக்கல, நாங்க இன்று காவிஷீல்டு, அது கோவிஷீல்டு, இது காவிஷீல்டு, எல்லாம் அம்பலம் நாட்டை.